குறிப்பாக வந்து நிறைய இப்போ இளையராஜா அவர்களோடு எழுதுகிற பொழுது அல்லது ரகுமானோடு எழுதுகிற பொழுதெல்லாம் சில சொற்களை அவர்கள் தெரிந்து அனுமதிக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் வந்து நமக்காக புரிந்து கொள்ள முடியும், இந்த சொற்கள் வேணாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஒளிக்கும் உறுதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஜெய்பீமினுடைய மொத்தமான விஷயம். உள்ளொளி என்று போட்டிருந்தால் அது அம்பேத்கராக மாறி இருக்காது, காந்தியாக மாறி இருக்கு. லவ் வர சுச்சுவேஷனுக்கு என்ன சார் சொல்ல போகிறான், லவ் சொல்லிட்டேன் சொல்லிட்டாலே அவன் காதல சொல்லும் போதே சுகம் தள்ளன்னு வச்சுக்கலாமே அப்படின்னா என்ன சார் இதுவும் சாதாரணமாகவே சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ லவ் சொல்லாத ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன்னு வச்சுக்கயா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க சார், அப்போ உண்மையாகவே லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய யானையை தொட்டனே வர லவ்வுக்கு ஐயோ ஆனந்தமேனு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சார் நாலு பாட்டு முடிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ் பாட்டு ஒன்று இருக்குது, இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிடத்தில் எழுதிய பாட்டு தான் அந்த சொல்லிட்டாலே அவள் காதில் அது எவ்வளோ பெரிய வெட்டி அடைஞ்சிருன்னு தெரியும். அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறத வச்சுட்டு நீங்கள் நிமிடம் 100 தடவை அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு வேறையாக தோணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்தில் 2 மின் விசிறி இருக்கிறது, யுகபாரதிக்கு எத்தனை விசிறி இருக்கும் என்று கேட்டார். மனைவியை அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு விழாவில் யுகபாரதிக்கு எத்தனை பெண் விசிறி இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நான் அப்படியே சந்தோஷத்தில் மகிழ்ந்து போய் வந்து நிற்கிறேன். ஞானவேலு இங்கே மேடையில் வந்து பேசும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நீங்கள் எல்லாம் கவனித்தது வேறாக இருக்கும், ஆனால் நான் அமர்ந்து கொண்டு அவரை பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு இலக்கிய நுட்பத்தோடு காட்சிகளை திரைப்படத்தில் அமைக்கிறார் என்பதை தாண்டி அவர் பாட்டு வாங்கும்பொழுது அவர் மாதிரி ஆளுக்கெல்லாம் பாட்டு எழுதுறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு பாட்டு, அந்த மண்ணிலே ஈரம் உண்டு முன்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு நமக்கும் கைதாங்க ஜீவன் உண்டு, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய பாட்டு, அந்த பாட்டு பல்லவி இது இருக்கும். சரணம் எழுதும்போது நான் வந்து ஒரு வரி எழுதியிருந்தேன், உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு எழுதினேன் நான். அது அப்படியே வரும், அது உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உண்மை வரும், அப்படியே வரிசையாக எழுதி முடிச்சிட்டேன். எழுதி கொடுத்த பிறகு ரொம்ப சில மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டு முடிச்சிட்டோம், ஏன்னா அது கிளைமேக்ஸ்லாம் முடிச்சு மொத்தமும் படத்தை பார்த்துட்டு நாங்கள் அதை எழுத ஆரம்பித்தோம். கையில் ஞானவேல் கையில் கொடுத்தாச்சு, பாடியெல்லாம் பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு, மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அடுத்து செல்வராகவனுடைய படத்துக்கு போகணும், ஒரு மணி நேரத்துக்கு அடுத்த பதிவுக்கு போகணும். சரி பாட்டு தான் முடிஞ்சிருச்சு இல்லை நல்லா இருக்குல்ல ஞானவேல் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஒரு சின்ன இது திருத்தம் அது மட்டும் இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. நான் எதற்காக அந்த படம் எவ்வளவு கவனமாக எடுக்கப்பட்டது, அதை சொன்ன மாதிரி எதை கவனிக்க வேண்டுமோ அதை இந்த சமூகம் கவனிக்காமல், எதை கவனிக்கக்கூடாதோ அதை கவனித்தது என்பதற்காகத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படிங்கிற அந்த வரியை வந்து இந்த உள்ளொளிங்கிறது வேணாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து உண்மையிலேயே புரியல, ஏன்னா படம் முழுக்க மார்க்ஸை காட்டுகிறார், அம்பேத்கரை காட்டுகிறார், பெரியாரை காட்டுகிறார். இப்படி மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படம் முழுக்க காட்சிக்கிறார், அங்கங்கே சிவப்பு கொடி பறக்கிறது. இதெல்லாம் மீறி கிளைமேக்ஸில் இந்த பாட்டு, இந்த படம், இந்த திரைப்படம் இதெல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையை நோக்கி இந்த படம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உள்ளொளியை காண்பதாக காலில் வந்து அந்த பொண்ணு படிக்குது, அட்னகாலை போட்டு அமர்ந்து கொண்டு அந்த செய்தித்தாளை எடுத்து படிக்கிற பொழுது கண்ணசைவில் உள்ளொளியை காண்பது தான் பூமியிலே உண் உயரம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும், ஏன்னா கண்ணில் தானே ஷாட் வச்சிருக்காரு அப்படின்னு நான் எழுதிட்டேன். இல்லை இந்த உள்ளொளி மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னா, அப்புறம் வந்து நான் இல்லை உள்ளொளி நல்லா தானே இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு உங்களுக்கு தோணுது நான் சொல்லவான்னு கேட்டேன், சொல்லுங்கள் அப்படின்னா, உள் உறுதியை காண்பது தான் பூமியிலே உண் உயரம்னு அவர் சொன்னார். ஒளிக்கும் உறுதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஜெய்பீமினுடைய மொத்தமான விஷயம். உள்ளொளி என்று போட்டிருந்தால் அது அம்பேத்கராக மாறி இருக்காது, காந்தியாக மாறி இருக்கும். இவ்வளவு கவனமாக சிந்திக்கக்கூடிய ஒருவன் தான் எனக்கு நண்பனாக வாய்ப்பிருக்கிறான், தமிழ் சமூகத்துக்கு இயக்குநராக வாய்ப்பிருக்கிறான் என்பது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பாட்டு நிறைய சொல்லலாம், ஒவ்வொரு பாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஐயோ அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார், ஐயோ மரகதமோ அப்படிங்கிறத பற்றிலாம். நான் அந்த ஐயோவுக்கு வந்து நான் தனியாக ஒரு பேட்டன் ரேட் வாங்கி வச்சுருக்கேன், ஐயோ ஐயோ ஆனந்தமே இப்படி ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ இப்படி ஏகப்பட்ட ஐயோ போடுறோம் நான். அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு மரபு மீறல் இருக்கிறது. ஐயா சிற்பி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், மரபுக்கு நான் மரபு புதுமைக்கு நான் மாணவன், மரபுக்கு வந்து எதுன்னு அப்படின்னு சொல்லி ஐயா சிற்பி அவர்கள் பேசினார். அவரோட கவிதைகளை பற்றி சொல்லுகிற பொழுது கௌதம் ஐயா கூட அதை குறிப்பிட்டு பேசினாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மரபை வந்து எப்படி மீறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து சினிமா பாடல்களில் குறிப்பாக வந்து நிறைய இப்போ இளையராஜா அவர்களோடு எழுதுகிற பொழுது அல்லது ரகுமானோடு எழுதுகிற பொழுதெல்லாம் சில சொற்களை அவர்கள் தெரிந்து அனுமதிக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் வந்து நமக்காக புரிந்து கொள்ள முடியும், இந்த சொற்கள் வேணாம்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அவர்களுடைய புரிதல் அதெல்லாம் வேறு வேறு காரணம், அவர்களோட அரசியல் நிலைப்பாடு
அவர்கள் வளர்ந்து வந்த விதம், அவர்கள் படித்த புத்தகங்கள், அவர்கள் பழகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்கள் பழகக்கூடாத நண்பர்கள், இதெல்லாம் காரணம் ஒரு சொல் வருவதற்கும் வராமல் போவதற்கும். எனக்கு திரும்ப திரும்ப என்ன தோணிக்கிட்டே இருக்கும்னா, அப்படி சொல்லக்கூடாத சொற்கள் என்று சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவன் ஏன் இந்த சொற்களை நல்ல சொற்கள் என்றும் கெட்ட சொற்கள் என்றும் பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கம்பனே எழுதுகிற பொழுது மையோ மரகதமோ எல்லாம் எழுதிட்டு வந்து ஐயோன்னு தெரியாத ஒரு இடத்துல போய் அந்த ஐயோ வைப்பார். நான் என்ன சொல்கிறேன், ஐயோங்கிறத முதல்லயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ ஆனந்தமே அப்படின்னு வச்சு அந்த கும்கி திரைப்படத்தில் அந்த பாட்டு எழுதுனோம். அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அந்த பாட்டு. அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பாட்டு அந்த படத்துக்கு எழுதணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னென்னா இயக்குநர்கள், அப்போது நம்ம ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் மாதிரியோ அல்லது கர்ணன் இயக்குனர் மாரி செல்வராஜ் மாதிரியோ ஜோக்கர் படம் எடுத்த ராஜமுருகன் மாதிரியோ இப்படி நிறைய தம்பிகளும் தோழர்களும் எனக்கு இயக்குநர்கள் கிடையாது. எல்லாரிடமும் நான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ எல்லாருமே என்னை வந்து அண்ணன் என்றோ தம்பி என்றோ அழைக்கக்கூடிய தோழர்கள் இப்போ மாறியிருக்காங்க. அதுக்கு அந்த 20 வருடத்தில் இந்த திரைத்துறை பயணத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இல்லை. அப்போ அந்த பிரபுசாலமன் வந்து சொன்னார், சார் பிரமாதமாக அப்போ வந்து மைனாங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்த படம் தான் கும்கின்னு ஒரு திரைப்படம், அதில் 5 பாட்டு. அந்த 5 பாட்டும் எழுதும்போது அவர் சொன்னார், சார் ஒரு சுச்சுவேஷன் சார், ஊருக்குள்ளே கும்கி யானையை கோமாளி யானையை கும்கி யானை வந்து கோமாளி யானையை வந்து கும்கி யானைன்னு அந்த ஊர் மக்களை நினைக்கிற மாதிரி ஒருத்தர் போய் சொல்லிடுறான் சார். அவன் ஊருக்குள்ளே யானையோட வர்றான். அப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு பாட்டு சார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சரி, இசையமைப்பாளர் இமான் வந்து அந்த இடத்துல சந்தம் கொடுத்தாரு. என்ன சார் தோணுது அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் புரியல சார் அவனுக்கு, அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, லவ்ங்கிறது அப்படி தானே அப்படின்லாம் சொன்னார். சரி சார், ஓகே. அப்போ பல்லவி வந்து என்ன அப்படி அவர் டியூன் போட்டார். டியூன் போட்டோன்னு நான் உடனே வந்து ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியல, நெஞ்சு குளியில் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் தானே ஒன்றும் புரியலன்னு சொன்னீங்க சார், அது அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அப்படியே சொன்னால் அப்படியே எப்படி பாட்டு வர முடியும், ஏதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு 1000 விண்மீன்கள் கொட்டுற மாதிரி 1000 விண்மீன்கள்லாம் கூட்ட எரிஞ்சு போயிடுவேன், அதெல்லாம் லவ் வராது, சாதாரணமாக இருக்கலாம், ஒன்று லவ்லாம் சாதாரணமானது தான், எவ்வளோ ரொம்ப பில்டப் தேவையில்லை அப்படின்னா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ வந்து லவ் வர சுச்சுவேஷன் ஒன்று இருக்கே அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்பவும் அது உடனே டியூன் பண்ணிட்டார். லவ் வர சுச்சுவேஷனுக்கு என்ன சார் சொல்ல போகிறான், லவ் சொல்லிட்டேன் சொல்லிட்டாலே அவள் காதலை சொல்லும் போதே சுகம் தள்ளன்னு வச்சுக்கலாமே அப்படின்னா. என்ன சார் இதுவும் சாதாரணமாகவே சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ லவ் சொல்லாத ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுங்க, எப்போ சொல்ல போகிறேன்னு வச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க சார், அப்போ உண்மையாகவே லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய யானையை தொடர்ந்து வர லவ்வுக்கு ஐயோ ஆனந்தமேனு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சார் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னன்னொடனே மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சார் சைனீஸ்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருக்கு சார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்னு அவர் வாசிக்கிறார். அதுதான் அந்த சொயின் சொயின்னு ஒன்று இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சா இதுவே சூப்பராக இருப்பான், சொய் சொயினே அந்த பாட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பாடல் உருவாக்கத்தில் அந்த இயக்குநரும் இசையமைப்பாளரும் எல்லோரும் கலந்து இருக்கக்கூட வரக்கூடிய வெளிப்படக்கூடிய சொற்கள் இருக்குல்ல, அந்த சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நான் சொல்வது மாதிரி தான், பொக்கிஷத்தின் சாவி சூஃபியின் நாக்கில் இருக்கிறது மாதிரி இந்த திரைப்பாடலினுடைய சாவி என்பது இயக்குநருடைய நாக்கிலும் இசையமைப்பாளருடைய கையிலும் இருக்கிறது. அது எங்கே வருதோ அது வந்து உண்மையிலேயே அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அதை நம்ம நேரடியாக பார்த்துருங்க. சொல்லிட்டாலே அவர் காதில் சொல்லும்போது அவர் சொன்னார், சார் என்ன சார் அந்த சுச்சுவேஷன் படி சொல்லுங்கள், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அது என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போகிறதில்லை, மனைவியர் வந்திருக்கிறதுனால நான் காதலிக்காதலையே, நான் காதலிச்சதே இல்லைங்கிறதுனால எனக்கு லவ்வை பற்றியே எனக்கு வந்து தெரியாது. ஆனால் நிறைய காதல் பாட்டு எழுதியிருக்கேன், நான் வந்து ஒரு 1500 பாட்டில் வந்து ஒரு 1000 பாட்டு காதல் பாட்டு தான் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு காதல் பற்றி எதுவுமே தெரியாது, காதல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் வந்து சொன்னார், எப்படி லவ் வருது ரெண்டு பேருக்கும் வருது சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அந்த ஒரு காட் வேர்டு, அவர் ஒரு கடவுள் சொல் மாதிரி சார், அது காதலை சொல்லிட்டான் சார், நீங்கள் வேற சொல்லிட்டாலே அவள் காதலை அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். ஆனால் அப்படி இல்லை சார், அது இன்னும் உயர்வாக கூட இருக்கலாம், ஒரு கோமாளி யானை குமிக்க யானை வரா சார், ஒரு யானை வருது சார், காடு சார், காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படி இப்படிலாம் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிற அளவுக்கு நம்மளால் எழுதவே முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், சரி ஓகே சார் லவ் வரணும் அவ்வளோதானே அப்படின்னே, உடைய விமானம் வந்து கண்ணை லைட்டாக அவர் காட்டினார். ஏன்னா அது அவர் கண்ணை காட்டினா என்ன இருந்தோம்னா, நான் மெட்டு போட்டுறேன் நீ எழுதிடு, எழுதி வாட்ச் காட்டினா இவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்கிற மாதிரி அவங்களும் மெட்டு போட ஆரம்பிச்சிட்டார். சரி ஓகே ஓகேப்பா சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப பிரமாதமான எக்ஸலண்டான சுச்சுவேஷன் சார் இது, இருங்க ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிடத்தில் எழுதிய பாட்டு தான் அந்த சொல்லிட்டாலே அவள் காதலை, அது எவ்வளோ பெரிய வெட்டி அடைஞ்சிருன்னு தெரியும்.
அந்த பாட்டுக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போறதை வச்சுட்டு நீங்க இன்னும் 100 தடவை அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு வேறையா தோணும். சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சுகம் தாழல. இது போல ஒரு வார்த்தையை கேட்கல, இதுக்கு மேல ஒரு வார்த்தையை கேட்கறத நான் விரும்பல. நீ சொன்ன சொல்லே போதும், அதுவே வேதம். இதுல சொல்லிட்டாலே அவ காதலேங்கிற காதலங்கிற வார்த்தை மட்டும் எடுத்துருங்க. அந்த மொத்த பாட்டு வெறும் சொல்ல பத்தி தான் இருக்கும். சொல்லிட்டாலே அவ வேற தோணும் வச்சுக்கோங்க, சொல்லும் போதே சுகம் தாழலை. இது மாதிரி ஒரு சொல்ல கேட்கல, இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை, சொன்ன சொல்லே போதும், அதுவே வேதம். டேரக்டர் கேட்டாரு, நீங்க லவ் பத்தியே சொல்லலையே சார். சார் லவ் பத்தி தான் சொல்ல போறோம், பட் லவ் வெளிப்படையா அவர் சொல்லல. ஏன்னா அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓ இது நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. சரணம் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. அம்மா சொல்லி கேட்கல, அப்பா சொல்லி கேட்கல, நீ சொல்லி கேட்கறேன், அந்த ரெண்டுலயும் உன்னை பாக்குறேன், நீ சொன்ன சொல்லே போதும், அதுவே வேதம். சார் சூப்பரா இருக்கு, அப்ப செகண்ட் சரணத்துல நீங்க மாட்டுவீங்கல்ல, அப்ப லவ் தானே சொன்னாரு. செகண்ட் சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு எத்தனையோ சொல்லு மனசில் சொல்கிற மாதிரி இருக்கு, ஆனால் சொல்லவே முடியல. முதல்லேருந்து சொன்னால் போயிடும், மனசுலேருந்து சொன்னால் போகாது. நீ சொன்ன சொல்லே வேதம், அதுவே வேதம் அப்படின்னா மொத்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், லவ் பற்றி எங்கே சொல்லியிருக்கோம், அது விஷயம் நீங்கள் காட்டிக்கீங்க சார்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் சினிமா பாட்டு. இப்போ மண்ணிலே இரண்டு பாட்டை அந்த மொத்த படத்தையும் அந்த 2.5 மணி நேரம் பாட்டு படத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பாட்டோடைய வரியை மண்ணிலே இரண்டு நீ கேட்கும் போது உங்களை அறியாமல் ஒரு கண்ணீர் துளி வரும். அது காரணம் அந்த வரிகளுக்குள் இசை இருக்கிறது என்பது வேறு, அந்த கவிதைக்குள் கவிதை இருக்கிறது என்பது வேறு, அந்த 2 வரிகளுக்கு இடையிலே வாழ்க்கை இருக்கிறது என்பது வேறு. ஆனால் அந்த 2.5 மணி நேரம் உங்கள் உணர்வை தாங்கி வெளிப்படுத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அப்படி தாங்கி வெளிப்படுத்தக்கூடியது தான் திரைப்பட பாடல். இந்த விருதை நான் பெற்றுக்கொள்வதன் மூலம் ஒன்றே ஒன்றை நான் இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி திரைப்பட பாடல்கள் இந்த கதையை இசையை தாங்கி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அப்படித்தான் தமிழ் இலக்கியத்தில் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிற்பியா மாதிரியானவர்கள் எங்களை தாங்கி உங்களிடம் வெளிப்படுத்துகிறார்கள். எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு என்று சொல்ல மாட்டேன், இந்த சமூகத்தை தாங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த நடையில் நான் என்னை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த விருதின் மூலமாக நான் ஒன்றே ஒன்றை மட்டும் பயின்று செல்கிறேன், அதாவது ஒன்றே ஒன்று கற்றுட்டு போகிறதையே அவர் மேடையில் வந்து அப்படி நான் கற்றுக்கொண்டு செல்வதென்றால் என் வாழ்க்கையில் நானும் ஒரு கவிஞனாக இன்னும் சில ஆண்டுகள் இன்னும் சில காலம் எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் நீ யார் மாதிரி இருப்பாய் என்று என்னை கேட்டால் நான் சிப்பி ஐயா மாதிரி இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயாவுக்கு.